அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்காத நபர்கள் செய்த முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ரூபாய் 1000 கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்பித்தால் எத்தனை நாட்களில் கிடைக்கும், எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்க மாஸ்க்கு இப்போ பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் கொடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவில்லை என குற்றம் சாட்டி வந்துட்டுருக்காங்க. ஆனால் பல்வேறு நபர்கள் இசேவை மையங்கள் வாயிலாக மீண்டும் விண்ணப்பித்து கொண்டு வராங்க. ஆனால் இசேவை மையங்களை மீண்டும் விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டி வராங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மலை உரிமை தொகை ரூபாய் 1000 என்னதான் அவங்க விண்ணப்பித்தாலும் கடைசி வரைக்கும் வரவில்லை அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக நாகை மாவட்டத்தில் பெண்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி இந்த அறிவிப்பு வந்து தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் கண்டிப்பாக இந்த ரூபாய் 1000 கொடுக்கப்பட வேண்டும் என போராட்டம் நடத்தப்பட்ட பிறகு இவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். அதாவது நாகை மாவட்டத்தில் குறிப்பிட்ட நபர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படாருக்காங்க. அதாவது 1000 மேற்பட்ட நபர்கள் வந்து அங்கே கிடைத்துள்ளதாகும். ஆனால் 100 மேற்பட்ட நபர்களுக்கு அங்கே ரூபாய் 1000 கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வராங்க. இதன் அடிப்படையில் தான் அங்கே மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டு வந்திருக்காங்க. அந்த இடங்களில் கட்டாயம் வந்து மீண்டும் ரூபாய் 1000 கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் மகளிர் உரிமை தொகை இதுவரை விண்ணப்பித்து பணம் வராத நபர்களுக்கும் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டார்கள். அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டால் கண்டிப்பாக மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். மீண்டும் விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும். இசேவை மையங்களை நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். இசேவை மையங்களை விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு இதற்கு கட்டாயம் கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது, வசூலிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டனர். அப்படி வசூலிக்கப்பட்டார் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக இசேவை மையங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக் எல்லாமே காண்பித்து மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பித்த நபர்கள் 30 நாட்களுக்குள்ளே அவர்களோட வங்கி கணக்கில் ரூபாய் 1000 கொண்டு சேர்க்கப்படும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அக்டோபர் மாதத்துக்கான ரூபாய் 1000 வந்து இன்னும் 10 நாட்களுக்குள்ளே அவரவர் வங்கி கணக்கில் கட்டாயம் வர வைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று இதனால் ஏமாற்றம் அடைந்த பெண்கள் கருங்கண்ணி பகுதியில் உள்ள நியாயவிலை கடையை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இசேவை மையம், வட்டாட்சியர் அலுவலகம், ஊராட்சி மன்ற அலுவலகம் என பல்வேறு அரசு அலுவலகத்துக்கு அலைக்கழித்தும் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். குறுந்தகவல் மூலம் பதில் வரும் என அலட்சியமாக கூறி அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் பெண்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது வலியுறுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன்படி கட்டாயம் இன்னும் 10 முதல் 20 நாட்களுக்குள்ள வராத நபர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.